வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கு வந்து 10th நியூ புக் வால்யூம் 1 உள்ள லெசன், 19th நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் உள்ள லெசன் Part 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் ஆல்ரெடி வந்து Part 6 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து Part 7. இது என்னதுன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். இந்த 19th நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிற லெசன் வந்து group 4, group 2, group 1 எந்த ஒரு TNPSC எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் மினிமம் வந்து 2 க்வெஸ்சன்ஸாவது வரும். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் வந்து 3 பேர் பற்றி வந்து இதில் பார்க்க போகிறோம். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜோதிபா உள்ளே. இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்தை தான் சேர்ந்தவர். அங்கே வந்து எந்த வருஷத்தில் இவர் பிறந்திருக்கிறார்னா 1827. ஜோதிபா புலே, இவர் பகுதி வந்து மகாராஷ்டிரா, பிறந்த வருஷம் வந்து 1827. இவர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில்னு பார்த்தா பிராமண எதிர்ப்பு இயக்கத்தோட தொடக்க கால தலைவர் இவர் தான். பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் இந்திய அளவிலேயே இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு அறியப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஒடுக்கப்பட்டோருக்குன்னு வந்து ஒரு பள்ளியை வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினதும் யார் தான்? ஜோதிபா புலே தான். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கினது யார் தான்? ஜோதிபா புலே தான். எங்கே வந்து தொடங்கியிருப்பாருன்னா புனேயில் வந்து தொடங்கியிருப்பார். எங்கே தொடங்கியிருப்பார்? புனேயில் வந்து தொடங்கியிருப்பார். எந்த வருஷத்துலனா 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்கினது யார்? ஜோதிபா புலே. எந்த வருஷம்? 1852. எந்த பகுதியிலனா புனேயில் வந்து தொடங்கியிருப்பார். அதுக்கடுத்து வந்து இவர் வந்து சத்திய சோதிய ஜமாக், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டிங்கிற அமைப்பை வந்து தொடங்கியிருப்பார். அதாவது சத்திய சோத சமாஜங்கிற அமைப்பை தொடங்கினது யாருன்னா ஜோதிபா புலே தான். இதோட மீனிங் என்னதுன்னா உண்மையை நாடுவோர் சங்கம். இது இங்கிலீஷில் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. சத்திய சதோக் ஜமாக் வந்து யார் வந்து தொடங்கினதுன்னா ஜோதிபா புலே. இதோட மீனிங் என்னதுன்னா உண்மையை நாடுவோர் சங்கம். இது வந்து இங்கிலீஷில் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. இது எதுக்குன்னா பிராமணர் இல்லாத மக்களும் வந்து சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வந்து வாழணுங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து இந்த அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து புலே வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருப்பாரு. அதே நேரத்தில் விதவைகளோட மறுமணத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு. அதுவும் குறிப்பாக வந்து உயர் ஜாதியினர் விதவைகளுக்கு வந்து மறுமணம் மறுக்கப்பட்ட போது வந்து இவரை வந்து அதை ஆதரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஒய்ஃப் பேர் என்னதுன்னா சாவித்ரி பாய். இவங்களோட ஒய்ஃப் பேர் என்னது? சாவித்ரி பாய். இவங்களும் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அதிகமாக வந்து பாடுபட்டிருப்பாங்க. இவங்க வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு உமன் டீச்சர்னா யார்னா அது சாவித்ரி பாய் தான். இது வந்து இந்த இதில் கிடையாது, பட் இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். சாவித்ரி பாய் தான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு உமன் டீச்சராக வந்து இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அதிகமாக வந்து உழைச்சிருப்பாங்க. ஸோ ஜோதிபாபுவும் அவருடைய மனைவி சாவித்ரி பாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தரன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜோதிபாபுலே வந்து பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு விடுதிகளும் விதவைகளுக்கு வந்து காப்பகங்களும் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற தேசியவாதிகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்களோட ஆட்சியையும் அவங்களோட கொள்கைகளையும் எதிர்த்துட்டு இருந்த சமயத்தில் ஜோதிபா புலே மட்டும் என்ன பண்ணார்னா ஆங்கில ஆட்சியையும் சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளையும் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. அது எதுக்காக ஆதரிச்சிருப்பார்னா இதன் மூலமாக அவங்களோட கொள்கைகள் மூலமாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் வந்து ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்துராதுங்கிறதுக்காக வந்து ஆதரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதிய புக்கு என்னதுன்னா குலாம்கிரி, அடிமைத்தனம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் எழுதிய புக்கு என்னதுன்னா குலாம்கிரி, அடிமைத்தனம். அதோட மீனிங் வந்து அடிமைத்தனம். அப்போ குலாம்கிரி வந்து யாரோட புக்குன்னா ஜோதிபா புலேவோட புக்கு தான். குலாம்கிரினா என்ன மீனிங்? அடிமைத்தனம். அப்போ வந்து இது ஜோதிபா புலே பற்றி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டது வந்து இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 1827 வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர். அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியம், சத்திய சோதிய ஜமாக்கு, அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டியை ஆரம்பித்தது யார் தான்? ஜோதிபா புலே தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து
குலாம்கிரி, இவரோட புத்தகம் வந்து குலாம்கிரி, அடிமைத்தனம். அதோட மீனிங் வந்து அடிமைத்தனம். இவர் ஃபுல் வாழ்வுமே, அதாவது இவங்களும் சரி இவங்களோட ஒய்ஃப் சாவித்திரியும் சரி, இவங்க ஃபுல் வாழ்க்கையுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து நாராயண குரு. இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். எந்த ஊர்? கேரளாவை சேர்ந்தவர். இவர் பிறந்த வருஷம் 1854. கேரளாவில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு. இவரோட வருஷம், அதாவது இவரோட வாழ்நாள் காலம்னு பார்த்தா 1854 1928 வரைக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ், அது இந்த மொழிகளில் வந்து அறிஞராக மட்டும் இல்லாமல் கவிஞராகவும் வந்து இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து மொத்தம் 3 லாங்குவேஜ் தெரியும்னு கொடுத்துருக்குறாங்க. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ், அதில் வந்து அறிஞராக மட்டும் இல்லாமல் கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. கேரளாவில் வந்து 18-19 நூற்றாண்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அதிகமாக வந்து துயரம் வந்து விளைவிக்கப்பட்டாங்க. அதாவது என்னென்னா, அவங்க வந்து கோவிலுக்கு செல்லக்கூடாது, அதுக்கப்புறம் உயர்ஜாதி மக்கள் வாழும் தெருக்களுக்கே செல்லக்கூடாது, அதுக்கப்புறம் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி மேல் சட்டை அணியக்கூடாது, அதுக்கப்புறம் பொது நீர்நிலைகள் யூஸ் பண்ணக்கூடாது, கிணறு யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நிறைய கொடுமைகள் வந்து கேரளாவில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து 18-19 நூற்றாண்டுகளில் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த நாராயணகுரு இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காகவே அவரோட முழு வாழ்வையும் வந்து அர்ப்பணிச்சார்னு கொடுத்துருக்குறாங்க. அவர்களோட மேம்பாட்டுக்காக பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ நாராயணகுரு தொடங்கிய அமைப்பு பேர் என்ன பேருனா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் அருவிபுரம்ங்கிற ஊரில் வந்து ஒரு கோவிலை கட்டி அதில் வந்து எல்லா மக்களுமே போகலாங்கிறத வந்து கொண்டு வந்தார். எங்கே? அருவிபுரம்ங்கிற ஊரில் ஒரு கோவிலை கட்டி அது எல்லா மக்களுக்கும் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் வந்து இந்த இயக்கத்தில் வந்து இணைந்து அந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இயக்கத்தை ஃபாலோ பண்ணவங்க யாரெல்லாம்? குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. அப்போ இவர் பிறந்த வருஷம் 1884, கேரளாவில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு. இவருடைய காலம்னு பார்த்தா 1854-28. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்த்தா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். அதுக்கப்புறம் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ண அமைப்பு வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, நாராயண குரு வந்து ஏற்படுத்திய அமைப்பு என்னதுன்னு கேட்பாங்க, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அதுக்கப்புறம் இவர் ஸ்டார்ட் பண்ண கோவில் எந்த ஊர்லனா அருவிபுரம். எங்கே? அருவிபுரம்ங்கிற ஊரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை ஃபாலோ பண்ண ரெண்டு அறிஞர்கள் யார் சிந்தனையாளர்கள் யாரெல்லாம்னா குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு. இதுதான் வந்து நாராயணகுரு பற்றிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து அய்யன்காளி. அய்யன்காளியும் வந்து கேரளாவில் வந்து பிறந்தவர் தான். அய்யன்காளியும் கேரளாவில் பிறந்தவர் தான். இவர் யாருன்னா, நாராயணகுருவோட, அதாவது நாராயணகுருவின் செயல்களால் ஈர்க்கப்பட்டு இவரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பாடுபடுவார். இவர் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். நாராயண ஐயன்காளியின் காலம் பார்த்தா 1863-1941 வரைக்கும். ஐயன்காளியின் காலம் வந்து 1863-1941 வரைக்கும் இவர் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனால இவர் அந்த சொன்ன அநீதிகள் எல்லாமே இவர் வந்து அனுபவிச்சிருப்பாரு. அதாவது குழந்தையாக இருக்கும்போதே வந்து இவர் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, அதுக்கப்புறம் பள்ளிகளில் கல்வி கற்க முடியல, இப்படி நிறைய அடிப்படை உரிமைகளுக்கே வந்து இவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து எங்கே பிறந்திருக்கிறாருன்னா, திருவனந்தபுரத்தில் வெங்கனூருங்கிற ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு. 1863 எப்போ? 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூருங்கிற ஊரில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்கனூருங்கிற பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்குது. இது திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்குது. இவர் வந்து என்னதுன்னா, ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கு மட்டும் மறுக்கப்பட்ட உயர் ஜாதியினர் மட்டும் அணியும் ஆடைகளே வந்து இவர் அணிஞ்சிருந்திருக்கிறாரு. அவங்களை எதிர்க்கும் விதமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கு மறுக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து, அதே மாதிரி எந்த சாலையில் வந்து அவங்க செல்லக்கூடாதுன்னு வந்து தடை விதித்தாங்களோ அந்த சாலைகளில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குதிரை வண்டியை வந்து ஓட்டிட்டு போயிருக்கிறார். காளைகள் வண்டியை வந்து ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் வந்து அவர் பயணம் செஞ்சிருக்கிறாரு. நடக்கக்கூடாதுன்னே சொன்ன வழியில்
இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, காலை பூட்டின வண்டியில் வந்து தைரியமாக வந்து பயணம் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நாராயண குருவால் வந்து இவர் ஈர்க்கப்பட்டு 1907 எப்போ 1907 ஜாது ஜன பரிபாலன சங்கம், ஜாது ஜன பரிபாலன சங்கங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. இது என்னதுன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். இங்கிலீஷில் வந்து அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த புவர், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த புவர், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். 1907 சாது ஜன பரிபாலன சங்கம். நீங்கள் அந்த நாராயணகுரு அமைப்பு ஏற்படுத்தின அமைப்பையும் ஐயன்காளி ஏற்படுத்தின அமைப்பையும் வந்து குழப்பறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாராயணகுரு ஏற்படுத்தின பேரில் அவரோட பேரே வரும், நாராயணங்கிறது ஸ்டார்ட் ஆகும், பட் ஐயன்காளியில் வந்து அவரோட பேர் வராது, சாது ஜன பரிபாலன சங்கம்னு வரும், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். வருஷம் வந்து 1907. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணதுன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட கல்விக்காக வந்து இயக்கம் ஆரம்பித்து நன்கொடை திரட்டி வந்து அவங்களோட அந்த மக்களோட வந்து கல்விக்கு வந்து உதவி செஞ்சுருக்குது. இதுதான் வந்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் மூணு தலைவர்கள் பற்றி அந்த புக்கில் கொடுத்துருக்கிறது, ஜோதிபா புலே, நாராயணகுரு, அதுக்கப்புறம் ஐயன்காளி. Part 7 வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் Part 8, Part 9 வரைக்கும் போகும். அதாவது இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து எப்படி இருந்ததுங்கிறது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.